பதஞ்சலி யோகசூத்திரத்தில் கூட ஒரு மெத்தட் இப்படி தான் செய்யணும், அந்த ஜபம் செய்யணும், நம்ம தியானம் பண்ணணும் சொல்கிறாங்க வழி, அதில் கூட யாரும் மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன வந்து இதில் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியாமலேயே வந்துட்டு நீங்கள் வந்து பார்வை, நீங்கள் வந்து என்ன விஷயம் ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் இதனால் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது, உங்களுக்கு சோதனை வராது அப்படியெல்லாம் கிடையாது. ப்ராப்ளம்ஸ் இங்கே இருக்கும், கஷ்டங்கள் வரும், பட் அது ஃபேஸ் பண்ணுற சக்தி உங்களுக்கு வந்து தானாக வந்துடும். நீங்கள் வந்து உங்கள் ஒரு ஒரு கஷ்டமோ ஒரு துன்பமோ திருஷ்டிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் சப்ஜெக்டிவாக பார்க்க மாட்டீங்க, ஆப்ஜெக்டிவாக பார்ப்பீங்க. அது வெளியிலிருந்து பார்த்தது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போயிட்டு இந்த நெகட்டிவ்லி நெகட்டிவிட்டியில் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. எத்தனை பேர் நெகட்டிவிட்டி, ஈவில் இருந்தால் என்ன நெகட்டிவிட்டி தான், டிவைன் இருந்தால் பாசிட்டிவிட்டி. வாட் யூ திங்க் யூ பிகம். ஸோ பாசிட்டிவ் தாட்ஸை எப்போ பாசிட்டிவ் தாட்ஸே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக இருக்கும். இல்லை நான் எத்தனை பேரும் பார்த்துருக்கோம் வாழ்க்கையில் ஒரு துன்பம் நடந்திருக்கும், அந்த துன்பத்தை மறக்கவே முடியாது, மறக்க முடியாது, மறக்க மாட்டாங்க. அதுலேயே மாட்டிக்கிட்டு கேன்சர் மாதிரி ஆகிட்டு அதுலேயே வந்து 50 வருஷம் ஆனால் கூட அப்படியே வாழ்ந்து அப்படியே இதாகிட்டு அப்படியே இருந்து போகிறாங்க. அப்படி அப்படி இருக்க கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எப்படி என்ன சமைச்சாரோ கஷ்டம் அது இது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த குரங்கு வந்துட்டு இந்த இளநீர் இருக்கு இல்லையா, அந்த இளநீரில் வந்துட்டு இளநீக்குள்ளே வந்துட்டு அந்த தேங்காய் சின்ன ஒரு தேங்காய் திஷ்டிங் இருக்கும் இந்த இளநீக்குள்ளே, அது வந்து இது இந்த குரங்குகளுக்கு தெரியும் அதுக்குள்ளே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தேங்காய் அரிசிங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேங்காய் எண்ணெயை அடிச்சுட்டு அவங்க திரும்ப போட்டிருப்பாங்க இல்லையா. அந்த குரங்குங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் கை வச்சுட்டு அந்த சரத்தை எடுத்து பிடிச்சிடும். கை போகும்போது இப்படி போகும், எடுக்கும்போது எப்படி வந்து வெளியே வராது, கை இழுக்கும் 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 வெளியே வராது, அது விடாது, போய் கத்தும் இது பண்ணும், பிளட்டெல்லாம் வரும் பட் விடாது. ஏன்னா அது உள்ளே என்ன அவ்வளோ திருப்பி இனிப்பு இருக்கு இல்லையா, அது விடாது, அது கிடைக்கணும் சொல்லிட்டு போட்டு அரைஞ்சி இழிஞ்சி ஒன்று திசை ஆகாமல் லாஸ்ட்டு ஒன்றும் முடியலை சொல்லி ஒரு விட்டு சொல்லிட்டு அது விட்டுடும்போது கை வழியாக வந்துடும். அதே மாதிரி தான் நாம் இந்த சம்சாரத்தில் மாட்டிக்கிட்டு இவன் அப்படி ஆமா இது இந்த ஆசை அந்த ஆசை அது இது இது எங்கே வருது வெளியே வருது, இந்த கோயிலா அந்த கோயிலா, இப்படி போ அப்படி போகிறது பொருங்க மாட்டேன், அது விடுறாங்க அது விட்டானே. ஸோ அது விட்டா தானா இல்லை எந்த திஷ்டமும் இல்லை, தானாக எல்லாம் கரெக்ட் ஆகிடும் அப்படி சொல்றதுக்கு அப்படி விடுறதுக்குள்ள அவ்வளோ ஈஸியாக கிடையாது. பட் அதுக்கெல்லாம் வந்து இந்த குருக்களுடைய பவர் திஷ்டங்கள் வேணும். ஸோ அது அந்த மாதிரி தானாக விடணும். இன்னொன்று எப்பவுமே இந்த வந்து வரி, இந்த வரி தான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கொள்வது, வியாதி வரி. அது எப்படி வந்து என்ன ஆகும்னு சொன்னால் மைண்டு வந்து எப்போவுமே சொன்னால் மைண்டு வந்து எப்போவுமே அந்த டைமோட தான் ட்ராவல் பண்ணும். மைண்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த மைண்ட் வந்து ஒன்று ஃப்யூச்சரில் இருக்கும் இல்லை பாஸ்டில் இருக்கும். பயங்கரமான ஆளுது மைண்ட், மைண்டு ப்ரெசென்ட்டு ஜாஸ்தி இருக்காது. அது பாஸ்டில் பார்த்தா சந்தோஷமான விஷயங்களே இருக்காது. யார் யார் நம்மளை திட்டினா, யார் யார் நம்மளை இருக்கணும், யார் யார் நம்மளை மோசம் பண்ணா, யார் யார் நம்மளை ஆப்பு வச்சா, என்னென்ன நம்மளை பண்ணான், என்னென்ன பண்ணா என்ன இருப்பேன், அது என்ன பண்ணா இருப்பேன், அதில் தான் இருக்கும் சந்தோஷமான விஷயத்தில் இருக்கிறது. நீங்கள் ஃப்யூச்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கூட பயம், இப்படி ஆனால் என்ன ஆகிடுறது, இப்படி ஆனால் என்ன ஆகிடுறது, ஐயோ ஐயோ இங்கே எப்படி இருக்காங்க, எனக்கும் அப்படி ஆகிடுமா அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேயே இருக்கிறது கம்ப்ளீட். ஸோ அந்த வரி தான், இதை ஃப்யூச்சர் வரி அது பாஸ்ட் வரி, ப்ரெசென்ட்லேயே இருக்க மாட்டாங்க. அது குழந்தைங்க பார்த்தா பட்ஜெட்டில் தான் இருப்பாங்க, பாஸ்டிவ் ப்ரெசென்ட் இருக்க மாட்டாங்க. அதாவது அந்த குழந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வ சொல்லுவாங்க, பார்த்தா எல்லோரும் அட்ராக்ட் ஆகும். லீவ் இன் த ப்ரெசன்ட். ஆண்டவம் வந்து சச்சிதானந்த சொல்கிறார் வந்து ஆண்டவம் வந்து என்ன வேணும்னு கேட்டால் நிம்மதி வேணுமா நான் வேணுமான்னு சொன்னால் எனக்கு நிம்மதி தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிம்மதி தான் பரமனேன், சந்தோஷம் வந்து வந்துட்டு வந்துட்டு போகிறது அது வந்து நிற்காது. நானும் வந்து ஆண்டவ புண்ணியத்தில் வந்து நான் இங்கேருந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், பணம் பகல் பேரெல்லாம் உச்சியெல்லாம் பார்த்துட்டேன், பெரிய பெரிய பொலிட்டிஷியன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸு, பெரிய பெரிய விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் நான் பழகிட்டேன். இந்த சந்தோஷ நிம்மதிக்கு வந்து 10% கூட கிடையாது.
ஏன்னா டெம்பரரி மாயம். மாயம்னு சொன்ன என்ன, எது இல்லாததோ அது வந்துட்டு மறுபடியும் மறைஞ்சு போகிறது தான் மாயம் இல்லையா. அதே மாதிரி தான் போனோம் பேர் போகலி எல்லாமே அதே மாதிரி தான். வரைக்கும் அந்த உடம்பே வச்சிங்களேன், முதல் குழந்தையாக இருந்தோம் இந்த உடம்பு பாடி, அதுக்கப்புறம் 8 வயசு குழந்தையாச்சு பாடி, அதுக்கப்புறம் ஒரு யுவக்கன் 18-18 அதுக்கப்புறம் ஒரு மனிதன் மனிதன் பாடி ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து வயசானவன் பாடி ஆச்சு, அதுக்கப்புறம் டெட் பாடி. இயற்கையில் வந்து யூனிவர்ஸ்ல எல்லாம் இருக்காங்க. நபிகள் நாயகர் ஆத்மா இருக்கு, ஜீசஸ் ஆத்மா இருக்கு, ராமர் ஆத்மா இருக்கு, புத்தர் ஆத்மா இருக்கு, எல்லா டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் இருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. யார் வேணும் யார்கிட்ட வந்து அட்லீஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க. சும்மா ஸ்கிரிப்ஷர்ஸ் புத்தகத்தை படிச்சுட்டா இல்லை, அது வந்து நீ வந்து கம்ப்ளீட்டாக அதை வந்து நீ ஃபாலோ பண்ணணும். சும்மா பூஜை பண்ணி உடக்கம் பண்ண அதிசயம் பண்ணி வராது. அப்படிலாம் தே ஆர் வெயிட்டிங், ஆல் மாஸ்டர்ஸ் ஆர் வெயிட்டிங். நாம ரெடி ஆகணும். அந்த மாதிரி ரெடி ஆகுறது தான் இந்த கிரியா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.